வெல்கம் டு அவர் சேனல் குளோபல் லேர்னிங். ஹாய் லிஸ்னர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு சிலபஸ் 12th இங்கிலீஷ் போயம் 5 த ஃபாதர் டு இஸ் சன் பை கால் சாண்ட்பர்க். இது தான் பார்க்க போகிறோம். இந்த ERC தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே வந்து 4 போயம்ஸ்க்கு நம்ம வந்து ERC கொடுத்துருக்கோம். அதை வந்து பார்த்துக்கோங்க நம்ம சேனலில். ஸோ இந்த ERC வந்து பொறுத்தவரையில் பப்ளிக்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த மாடலில் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதில் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங் வித் ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ஸ்ட் அப்படின்னு தான் க்வெஸ்சன் இருக்கும். ஸோ 2×3 6 மார்க்ஸ் இது. ஸோ இதில் கொடுத்துருக்குற இந்த ERC-யை பார்ப்போம். நம்ம இந்த க்ளூ வேர்ட்ஸ்லாம் நீங்கள் பயன்படுத்தி கவனமாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பகுதியை நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, அண்ட் கைட் ஹிம் அமங் சடன் பிட்ரேயல்ஸ் அண்ட் டைட்டன் ஹிம் ஃபார் ஸ்லாக் மூமெண்ட்ஸ். ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஒன்று. இதில் என்ன சொல்ல வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர் ஏமாற்றங்கள் வரும், அந்த சமயத்தில் நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப தொய்வாக இருந்துடக்கூடாது, ரொம்ப வந்து மன உறுதி குலையக்கூடாது அப்படின்றத சொல்கிறாரு. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ப்ரூட்ஸ் ஹவ் பீன் ஜென்டில்டு வேர் லேஷஸ் ஃபெயில்டு. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரூட்ஸ் ரொம்ப முரட்டுத்தனமான நடந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அது ஃபெயிலியர் தான். லேஷஸ்லாம் ஃபெயில்டு அப்படின்னு சொல்கிறாரு. லேஷஸ்னால் அடிக்கிறது வந்து ஃபெயில் ஆகிடும், ஆனால் அன்பாக சொல்கிறது வந்து கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகும். தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா, ஹீ வில் பி லோன்லி இனஃப் டு ஹாவ் டைம் ஃபார் த ஒர்க். ஸோ திடீர்னு தனிமையாக இருக்கிறான் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறாரு. சில நேரங்களில் தனிமையாக இருக்கும்போது தான் நம்மளுடைய டேலண்ட்ஸ்லாம் வெளிப்படும் அப்படின்றது தான் இங்கே சொல்ல வராரு. ஸோ இந்த மூணு ERC-யுமே நீங்கள் பாருங்கள், அதனுடைய க்ளூ வேர்ட்ஸ் கொடுத்துருக்கோம். க்ளூ வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா, சடன், ஸ்லாக், ப்ரூட்ஸ், லேஷஸ், லோன்லி, டைம். ஸோ இதெல்லாம் வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இது வந்து ஃபாதர் டு இஸ் சன்னு தான். ஸோ ஒரு சன்னுக்கு வந்து என்ன மாதிரி அட்வைஸ் வந்து இந்த பதின் பருவத்தில், அதாவது இந்த டீனேஜில் கொடுத்தா அவன் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல நிலையில் நல்ல ஒரு சிட்டிசனாக மாற முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த போம கொடுத்துருக்காங்க. இந்த கண்டென்ட்டை நீங்கள் உள்வாங்கிக்கிட்டீங்கனாவே கண்டிப்பாக வந்து இந்த ERC வந்து இந்த போம் தான் அப்படின்றத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். க்ளூ வேர்ட்ஸையும் பாருங்கள், லைன்ஸையும் பாருங்கள், கண்டென்ட்டையும் பாருங்கள். அது இல்லாமல் எப்படி நம்ம எழுதுனா மார்க்ஸ் வரும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இப்போது. ஸோ இந்த போயம் தான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு, லைன்ஸை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுக்கு நம்ம எப்படி எழுதுனா நமக்கு மார்க்ஸ் வரும். ஸோ ஹவு டு ரைட், ஃபஸ்ட் வந்து போயம் பேர் எழுதிக்கோங்க, எ ஃபாதர் டு ஹிஸ் சன். போயட் நேம் நெக்ஸ்ட் எழுதிக்கோங்க, கார்ல் சாண்ட்பர்க். நெக்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன், தீஸ் வேர்ட்ஸ் ஆர் செட் பை த போயட், ஹீ அட்வைசஸ் ஹிஸ் சன் டு ஃபேஸ் த லைஃப் போல்ட்லி லைக் ஏ ராக். ஸோ சில பேர் எப்படி எழுதுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போயம் போயிட்டு எக்ஸ்பிளனேஷன் அப்படி எழுதுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, போயம் அப்படின்லாம் எழுத மாட்டாங்க, ரெஃபரன்ஸுன்னு போட்டுட்டு அதில் வந்து தீஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் த போயம் அ ஃபாதர் டு ஹிஸ் சன் அப்படின்னு எழுதுவாங்க. அப்புறம் திஸ் இஸ் ரிட்டன் பை கார்ல் சாண்ட்பர்க் அப்படின்னு ரெஃபரன்ஸ் எழுதுவாங்க. தென் கான்டெக்ஸ்ட் எழுதுவாங்க, இது எந்த சமயத்தில் கொடுக்கப்பட்டது, இந்த லைன்ஸ் வந்து எப்போ பேசப்பட்டது அப்படின்ற அந்த கான்டெக்ஸ்ட்டை எழுதுவாங்க. தீஸ் லைன்ஸ் வர் செட் வென் த போயட் அட்வைசஸ் இஸ் சன் டு பிகம் அ குட் சிட்டிசன் அப்படின்னு கூட நீங்கள் எழுதலாம் கான்டெக்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் அந்த லைன்ஸ்க்குரிய எக்ஸ்பிளனேஷனும் நீங்கள் எழுதலாம். ஒவ்வொரு அந்த ERC லைன்ஸுக்கும் என்ன எக்ஸ்பிளனேஷனோ ஆப்டான எக்ஸ்பிளனேஷனும் எழுதலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஹை ஸ்கோரர் உள்ளவங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அது இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, கமெண்ட்டும் நீங்கள் அந்த லைன்ஸுக்குரிய கமெண்ட் இல்லை அந்த போம்க்குரிய கமெண்ட் அதுவும் நீங்கள் கொடுத்து ஒரு அருமையான ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்தீங்கன்னா ஃபுல் மார்க்ஸ் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி இல்லாமல் நீங்கள் இப்படி எழுதினாலும் உங்களுக்கு மார்க்ஸ் உண்டு. போயம் போயட் எக்ஸ்பிளனேஷன் அடுத்தது கமெண்ட், இப்படி எழுதினாலும் நமக்கு ஃபுல் மார்க்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ போயம் வந்து ஃபாதர் டு ஹிஸ் சன், போயட் வந்து கார்ல் சாண்ட்பர்க். ஸோ தீஸ் வேர்ட்ஸ் ஆர் செட் பை த போயட், இதை சொன்ன ஒரு போயட்டு, ஹி அட்வைசஸ் ஹிஸ் சன் டு ஃபேஸ் த லைஃப், லைஃபை எப்படி ஃபேஸ் பண்ணணும், போல்ட்லி ரொம்ப தைரியமாக, லைக் ஏ ராக் ஒரு பாறை மாதிரி, பாறை மேலே எது விழுந்தாலும் அதுதான் உடையுமே தவிர பாறை உடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் லைஃப்பை நல்லா ஃபேஸ் பண்ணலாம், எது வந்தாலும் நம்ம வந்து திடமாக நிற்கலாம், ஒரு நல்ல சிட்டிசனாக மாறலாம் அப்படின்றது தான் இந்த போம்ல அவர் சொல்லக்கூடிய எக்ஸ்பிளனேஷன். ஸோ இதை மட்டும் எழுதுங்க, இதுவே போதும். ஸோ நம்ம போயம் கண்டுபிடிச்சிட்டோம், போயம் லைன்ஸை பார்த்தோம், அந்த லைன்ஸை வச்சு போயம் கண்டுபிடிச்சிட்டோம், போயிட் திறந்து போச்சு, இப்போ எக்ஸ்பிளனேஷன் எழுதியாச்சு. ஸோ ஃபுல் மார்க்ஸ் வாங்கியாச்சு, அவ்வளோதான் இந்த வீடியோவில்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எழுதுங்க. அது இல்லாமல் நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம் நம்ம சேனலில், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா போயமுக்கும் பேராகிராஃப் இருக்குது, எல்லா ப்ரோஸுக்கும் பேராகிராஃப் இருக்குது, ERC அப்ரிசியேஷன் எல்லாமே இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க, இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் குட் பை, தேங்க்யூ.